வந்து போட்டோகிராஃபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து காலேஜுக்குள்ளே வந்துட்டோம், அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம காலேஜ் பில்டிங்கை ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும். நம்ம பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து காலேஜ் கேம்பஸ் வரைக்கும் அவங்க காலேஜ் பஸ் இருக்கும். அப்படி இல்லை நம்ம நடந்து வரணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நடந்து வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களோட கேம்பஸே வந்து சூப்பராக இருக்குது. இந்த காலேஜ்லேருந்து நம்ம கட்டடிச்சோம் அப்படின்னா வெளியே டேட்டர் மாலில் போய் சுற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த காலேஜை ஒரு நாள் சுற்றினாலே போதும். அந்தளவுக்கு கேம்பஸ் பெருசாகவும் நல்லாவும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக டவுன் படம் ஷூட்டிங் கூட இங்கே தான் எடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த கேம்பஸ்க்குள்ளே போகலாம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் உள்ளே வந்துட்டாங்க, ஒரு சில பேர் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ போகிற ப்ரோக்ராம் பேர் வந்து அரியாசனம் 2022. ஹாய், நம்ம வந்து இப்போ கேபிஆர் காலேஜ் உள்ளே வந்துட்டோம். இந்த அரியாசனம் 2022ங்கிற காம்படிஷனில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்டகரியில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஒரு வழியாக அந்த கேபிஆர் கேம்பஸ்லாம் தாண்டி நம்ம பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ கோயம்புத்தூர் வந்து எல்லா காலேஜஸுமே வந்திருப்பாங்க. ஸோ கோயம்புத்தூர் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சில காலேஜஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸுக்கு போகலாம். இவ்வளோனா நம்ம பார்த்துட்டு இருந்தால் தான் வந்து கேபிஆர் கலையரங்கம். ஸோ இங்கே தான் வந்து காமன் டான்ஸ், அதாவது குரூப் டான்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்குது. அண்ட் இதை தவிர வேறு வேறு ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து தனித்தனியாக பிளாக் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நாங்களாம் என்ன ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணமோ அதை தேடி போயிட்டுருக்கோம். ஃபைனலாக ஃபோட்டோகிராஃபி ரூம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹாலில் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் நடக்குது. இப்போ வந்து எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களோட வேலை வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து, அதாவது ஃபோட்டோஸ் எடுத்து 1:30 வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நாங்களும் அப்படியே ஃபோட்டோகிராஃபி எடுக்க கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கே போய் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது தான் வேலை. போகலாம், வாங்க காட்டுக்குள்ளே போகிறோம். எங்கே நம்ம கூட வா, இவ்வளோ வீடியோ காமிச்சிருக்கோம். ஹாய் ஹாய் ப்ரோ, அந்த ஒரு சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கம் இருக்கு, சிங்கம் புலி இங்கே தான் இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கமிச்சிரு பிஜிஎம். இப்போ வந்து இப்போ நான் பிஜிஎம் போட்டுக்கிறேன். வாழாயின் வாழை வாழ்வினே, வாழாயின் வாழை வாழவே. சரி, இங்கே சிங்கம் புலி எதுவுமே இல்லை போனீங்க, நம்ம உள்ளேயே மறுபடி போகலாம். வாப்ரோ போகலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கும்போது எங்களுக்கு பசியாயிடுச்சு. சரி, ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்னு ஃபுட் கோர்ட் பக்கம் போனோம். ஸோ அங்கே பார்த்தா வந்து இங்கே ஃபயர்லெஸ் குக்கிங் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதாவது ஃபயரே இல்லாமல் குக் பண்ணுறது, அந்த காம்படிஷனுக்கு வந்து நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணி குக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நல்லாயிருக்கு அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போய் சுற்றிட்டு இருந்தோம். அங்கே ஒரு மேம் வந்து எங்களையே மேலே கீழே பார்த்தாங்க. நாங்கள் கையில் கேமரா வேறு வச்சுருந்தோம். ஸோ அதனால இதுக்கு மேலே இங்கே தான் டேஞ்சரு அப்படின்னு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2000 years later. இதுதான் கொடுத்தாங்க. இதான் கேட்டது சிக்கன் பிரியாணி, ஆனால் அவங்க கொடுத்தது காளான் பிரியாணி. இங்கே பாருங்க, நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே ஒருத்தர் மட்டும் நிற்க மா, அவர் வந்து கீழே உட்கார மாட்டார், அதனால மேலே நின்றுக்கிட்டே சாப்பிட்றாரு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இங்கே பாருங்க, ஃபோட்டோகிராஃபிங்கிற பேரில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்ட்டு கேட்டால் கேபிஆர் ஃபோட்டோ எடுக்கிறோம். நம்ம இன்னொருத்தங்க கிட்ட தாங்க இருக்கான், டீசல் வச்சு நோண்டிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ, இங்கே வேறு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே மலையிலையும் மலையிலையும் வந்து ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், க்ரியேட்டிவிட்டி லெவல் வேறு லெவலுங்க. நீங்கள் தேங்க்ஸுங்க. ஸோ நாங்கள் வந்து மழை பெய்யறதுனால இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து கண்டினியூ பண்ணுறோம். வாங்கலான்னு வந்தோம். ஆனால்
தான் மெயில் பண்ணி தான் நினைக்கிறோம். ஸோ மெயிலாக சர்டிஃபிகேட் கிடைக்கும். நாங்கள் வந்து தான் சாம்பிள் சர்டிஃபிகேட் வேணால் யாராவது யாராவது தான் வாங்கி காட்டுறோம். பாருங்கள் சாம்பிளாக எப்படி இருக்கு. என்ன கிடைக்குது? பிஎஸ்ஜி. எஸ் ப்ரோ, இவங்க தான் ப்ரோ சர்டிஃபிகேட்டு. இவங்க வந்து பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஃபோட்டோகிராஃபி? யா ஃபோட்டோகிராஃபி. சாரி ப்ரோ, சாரி சாரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க பாருங்க, சும்மா உட்கார மாட்டாங்க, ஏதாவது கேட்டு இருக்காங்க. இது பாருங்க, சட்டர் ரிலீஸ் டிசேபிள்ட் ரீசார்ஜ் பேட்டரி. உங்ககிட்ட கேமரா கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கேமரால வந்து பேட்டரி முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. ஆமாங்க, கேபிஆர் வெளியா கொஞ்சம் ஒருத்தர் இருக்கோம். இங்கே வந்து வெளியே இருக்கோம். இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ மீதியை வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். பாய். இந்த டே வந்து எங்களுக்கு பயங்கர ஃபன்னாகவும் செம என்ஜாய்மெண்ட்டாகவும் போச்சு. இங்கே நடந்தது வந்து இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் வந்து நிறைய காலேஜ் வந்திருந்தாங்க. ஸோ அதனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.